பொது ஊரடங்கு உத்தரவு அமலில் உள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல்லில் வீணாக சுற்றித் திரிகின்ற வாலிபவர்களை திண்டுக்கல் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் இரு சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து அவர்களுக்கு அவதாரம் விதித்து வருகிறார். வீணாக சுற்றி திரிபவர்களுக்கும் அறிவுரை கூறி அனுப்பி வைக்கின்றார். இதுபோல் திண்டுக்கல்லில் உள்ள அனைத்து காவல்துறை ஆய்வாளர்களும் ஆங்காங்கே இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் வைத்து உள்ளனர். மேலும் இரண்டு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனங்களில் வருவோர் இ பாஸ் முறையை வைத்திருந்தால் அந்த வாகனம் முழுமையாக சோதனை செய்யப்பட்ட பின்னர் நகருக்குள் அனுமதிக்கப்படுகின்றார்கள். இது ஒருபுறம் இருக்க காவலிடம் வாக்குவாதம் செய்வதையே குறிக்கோளாக கொண்டு இளைஞர்கள் சுற்றி வருவதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. திண்டுக்கல் நகரில் சுற்றித் திரும்புவர்களை போலீசார் எதற்காக அவர்களை வீட்டுக்கு அனுப்புகிறார்கள்? கொரோனா என்ற தொற்று நோய் உன்னால் யாருக்கும் பரவிவிடக் கூடாது என்ற நல்ல நோக்கத்தில்தான். இருந்தபோதிலும் வீணாக சுற்றக்கூடிய இளைஞர்கள் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, திண்டுக்கல் நகர் முழுவதும் விரிச்சோடி கிடக்கிறது. திண்டுக்கல் நகரில் உள்ள மதுரை டு பெங்களூர் பைபாஸ் சாலை, மதுரை டு சேலம் பைபாஸ் சாலை உள்ளிட்ட சாலைகள் அனைத்துமே விரிச்சோடிதான் இருக்கிறது. அந்த விரிச்சோடி சாலையிலும் இருசக்கர வாகனத்தில் மின்னல் வேகத்தில் செல்லக்கூடியவர்களையும் பார்க்கலாம். இந்த பொதுமக்கள் அவர்களாகவே திருந்த வேண்டும். இல்லையெனில் கொரோனா என்ற தொற்று நோயை ஒழிப்பது மிகவும் கஷ்டம். பொதுமக்களே, சிந்தித்து செயல்படுங்கள். நம் திண்டுக்கல் பகுதி மக்கள் அனைவரும் வீட்டில் இருப்போம். கொரோனாவை துரத்தி அடிப்போம். உங்கள் உயிர் உங்கள் கையில்.